பியூட்டிஃபுல். ஹாய், நான் கார்த்திக் ஐயர். ஹாய், ஐம் சத்யன். இன்னைக்கு வந்து எட் அனதர் எபிசோட் ஆஃப் யுகம் அன்பிளக்ட். இன்னைக்கு வந்து வி ஹாவ் ரியலி எக்ஸைட்டிங் டேலண்டட் சிங்கர் சத்யன் வித் அஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சத்யன். ஆக்சுவலி இட்ஸ் மை பிளஷர். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பியூட்டிஃபுல் வயலின் பிளேயர். ஆனால் இன்னைக்கு ஃபைனலாக இன்றைக்கி தான் நம்ம ரெண்டு பேரும் ஆமாம் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு யுகம். ஸோ இன்றைக்கி வந்து சத்யன் வந்து நம்ம பேண்ட் கார்த்திக் ஐயர் லைவ் ஜாயினிங் அஸ் ஆன் த கிட்டார்ஸ் ஆர் டான்வின் விக்ரம் ஆன் த பர்கஷன் கீத் ஆன் த பேஸ். இன்றைக்கி வந்து சில ஃபேவரட் சாங்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் சாங் என்ன சத்யன்? ஃபர்ஸ்ட் சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வைசை புயல், ஏஆர் ரஹ்மான் சாரோடைய கம்போசிஷனில் கன்னத்தில் முத்து விட்டா. இந்த படத்துல இருந்து ஒரு வேர்ல்ட் பீஸ் சாங் வெள்ளைப்போக்கள். ஓகே. It's just reduce the violin, no? It's either going too high or too low. Bring it down a bit. Super. Ama. அந்த சாங் ஏன் பிடிக்கும்னா அந்த சாங்கோட லிரிக் மெயினாக. அந்த சாங் கேட்கும்போது வந்து நீங்கள் எத்தனை முறை லூப்பில் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து போர் அடிக்க அடிக்காது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அங்கங்கே சாங்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளூட்லேருந்து கிட்டார்ஸ்லேருந்து வாய்ஸ் எல்லாமே எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லிரிக்ஸ் தான் ப்ளஸ் பாட்டுக்கு. அந்த அந்த சாங் அதுக்காக லிரிக்ஸாகவும் அந்த சாங்கோடைய அந்த சாங் ப்ரெசென்ட் ஆன விதத்துக்காக அந்த சாங் இப்போ நம்ம நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த சாங் வந்து நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படியா? அப்போ உங்களோட இன்புட் கிளாசிக்கலில் கர்நாடிக் கிளாசிக்கலில் வச்சோம். அப்போ வந்து ஒன்று பண்ணலாம், ஒரு கர்நாடிக் சாங் எடுத்துக்கலாம். இந்த இது மாதிரி க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சாங்காக பண்ணுறோம். அதனால் கணேஷர் கணபதி சாங் ஒன்று எடுத்துகிட்டு வாத்தாபி கணபத்தியம் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, ஆமாம் ஒரே ஸ்கேலில் இருக்குது. ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பாப்புலர் தெரிஞ்ச பாட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு மெட்லி மாதிரி பண்ணிட்டு வழங்கலாமா? ஓகே, கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் சாங் வெள்ளை பூக்கள், வாத்தாபி கணபத்தியம், ஒன்லி ஆன் யுகம் அன்பிளக்ட் ஆன் புது யுகம். சிறுமுக சிறு
வெளிச்சத்தில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விடுகவே. மலரே சோம்பல் முறித்து இடுகவே. குழந்தை விழி கட்டுமே தாயன் கரகரப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிறு. Thank you.
உலகம் தோறும் மலரவே. விடியும் அமைதிக்காகவே மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விடுகவே. மலரே சோமல் முறித்து எழுகவே. வெல்கம் பேக் டு யுகம் அன்பிளாக்ட் ஆன் புது யுகம். அடுத்த பாட்டு என்ன பண்ணலாம் சத்யம்? அடுத்த சாங் டெபி சாங். டெபி சாங், ஓகே. பிகாஸ் ஐ எம் வெரி லக்கி டு இந்த சாங். இந்த சாங் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் தான் பண்ண கடவுளுக்கு. பிகாஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது பெரிய விஷயம். அவருக்கு அவர் வாயசிக்கிறாமே ஒரு பாட்டு கிடைக்குதுன்னா அது வந்து ரொம்ப மறந்து தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து எனக்கு முதல் பாட்டு வந்து பரத்வாஜருடைய இசையமைப்பில் அவர் கொடுத்த வாய்ப்பால் வந்து பாடின பாட்டு தான் வசூல் ராஜா பிபிஎஸ்ல கலக்க போகிற யார் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ அந்த சாங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பிகாஸ் எனக்குமே அந்த சாங் தான் எனக்கு சத்யம்னா கலக்க போகுது யார் பாடின சிங்கர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கொடுத்த சாங் அது. ஸோ அந்த ஷோலையும் அதோடய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இதெல்லாம் ஆச்சு? எப்போ நீங்கள் பரதாச்சாரை எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி இந்த ஆரம்பம் உங்களுக்கு ப்ளேபேக்ஸ் ஆரம்பம்? அதுவும் ஆக்சுவலி வந்து லைட் மியூசிக் தான் என்னுடைய பேசிக் ஃபவுண்டேஷன். கர்நாடிக் கிளாசிக்கலோ வெஸ்டர்ன் எதுவும் கற்றுக்கலை. லைட் மியூசிக்கில் பாடி பாடி தான் ரொம்ப மியூசிக் எனக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் போகலாம் மெயின் ட்ரை பண்ணும்போது தான் ப்ளேபேக் செஞ்சேன். அப்போது வந்து என்னுடைய வாய்ஸ் டெமோ ரெடி பண்ணி எல்லா மியூசிக் டேரக்டர்ஸையும் பார்த்தேன். அதில் வந்து பரத்வாஜ் சார் வந்து இந்த ஃபஸ்ட் கால் கொடுத்தாரு. அவரோட ஷோக்கு போனோம், பாடினேன், இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறமா ட்ராக் பாடினேன் சாங். சாங் ட்ராக் பாடினதுக்கப்புறமா கமல் சார் வந்து வாய்ஸ் மேட்ச் ஆகுது, இது இருக்கட்டும், நம்ம சரணம் நம்ம பாடுற பள்ளி வந்து பயந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ தேங்க் காட். சூப்பர் சூப்பர் சூப்பர். கலக்கப்போவது யார்? வசூல் ராஜா எம்பிபிஎஸ்லேருந்து. நெக்ஸ்ட் சாங் பார்க்கலாம். சுகம் காண உள்ளத்தில் காயங்கள் உண்டு, அதை நான் மறக்கிறேன். ஊருக்கு ஆனந்தம் கொடுத்த
உயரத்தை எரித்து உயரத்தை வளர்த்து துயரத்தை எரித்து உயரத்தை வளர்த்து வாழ்வேன் நலம் காண்பேன் கலக்க போவது யாரு நிலைக்க போவது யாரு வருந்தி உழைப்பவன் யாரு வயசை தொலைத்தவன் யாரு உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் தோத்தப்பட்டம் வெல்கம் பேக் டு யுகம் அன்பிளக்ட் ஆன் புது யுகம். சத்யன், நீங்கள் வந்து லைட் மியூசிக் உங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பழைய பாட்டு பார்க்கலாமா? பழைய பாட்டு பாடலாம். ஏன்னா லைட் மியூசிக் நீங்கள் கேட்குறது புரியுது, லைட் மியூசிக்கில் பாடினா பழைய பாட்டுலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எந்த மாதிரி சிங்கருக்கு வந்து லைட் மியூசிக்கில் வந்து பழைய பாட்டே தரமாட்டாங்க. ஓகே ஓகே. நான் லைட் மியூசிக் வந்த டைம் வந்து ரஹ்மான் சாரோட மியூசிக்லாம் பயங்கர பீக், இப்போ வரைக்கும் வருதான். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் மட்டுமே எனக்கு லைட் மியூசிக்கில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பழைய பாட்டு பாடணும் பாடணும்னு. ஓகே, நீங்கள் கேட்கறதுனால இப்போ நான் பாடுறேன். இஃப் யூ கேன் சிங்க் வித் விக்ரம், லெட் டான் அண்ட் கீப் த பெட் கோயிங், தட் ஆல்சோ வுட் வர்க். சி ஹவ் இட் வர்க்ஸ். ஸோ அது ஒரு ஆவர்த்தனமா, என்ன கணக்கு உங்களுக்கு? அது ஒரு ஆவர்த்தனம். ஸோ ரெண்டு ஒரு ஆவர்த்தனம், ரெண்டு அரை ஆவர்த்தனம், ரெண்டு கால ஆவர்த்தனம், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். எந்த மாதிரி பழசு? இப்போ ரஹ்மான் சார் பழசா, ரஜா சார் பழசா, இல்லனா அதுக்கு இன்னும் பின்னாடி போயிடலாம், பிளாக் அண்ட் ஒயிட் போயிடலாம். நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரேர் தான். சோ இந்த மாதிரி தருணத்தை நான் மிஸ் பண்ண கூடாது. ஆமா, நைட் டைம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த டைமுக்கு ஐ திங்க் கரெக்ட்டா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சாங் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சாங்கா இருக்கும். எல்லாரும் வந்து அவங்களோட லவ்விங் கேர்ளை பத்தி நினைச்சி வர்ணிக்க வேண்டிய பாட்டு. இன்ட்ரோ வந்து அற்புதமான சாங். பாவ மன்னிப்பு படத்திலிருந்து நம்மள மறைந்த பிளேபேக் சிங்கர் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாட்டு.
உங்களாலும் பிடிக்கும் ரசிப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்த பாட்டு வந்து ட்ரிப் டவுன் மெமரி லேன்னு சொல்லலாம். இந்த தோஸ்த் படா தோஸ்த் அப்படின்னு நீங்கள் யுவன் சருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, அந்த பாட்டு வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாமே. ஜாலி சாங், ஜாலி சாங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுற பாட்டு. சவுத் முதல் நார்த் டெம்போ சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் அண்ட் நம்ம அப்படியே போலாம். இந்த குரூல ரன் த்ரூ பாப்போமா? 1 2 3 4. I
ஆக்சுவலி கூட பாடினவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஹரிச்சரன், ராகுல் அண்ட் நவீன். சூப்பர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங். இவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமாம், இவன் வந்து சரியாக இருக்கும் சாங்கு. அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணது சரியான ஒரு ஆக்சிடென்டல் ரெக்கார்டிங் தான் அந்த சாங்கு. பிகாஸ் நான் வந்து வேற ஒரு சாங் பாடிட்டு அந்த சாங் கரெக்ஷனுக்காக அதுக்கு நான் ஜஸ்ட் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இவங்க மூணு பேர் பாடி முடிச்சுட்டு இருந்தாங்க பாட்டை. ஐ திங்க் அப்போ நவீன் பாடிட்டான், அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாடிட்டாங்க, நவீன் பாடிட்டு இருந்தான். அப்புறமா வந்து நான் என்ட்ரு ஆன அப்புறமா சம்ம கேரக்டர் என்ட்ரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நாலாவது கேரக்டர், ஓகே சத்யா நீயும் பாடு அப்படின்னு. அப்புறம் நானும் பாடி அது ஆக்சிடென்டில் தான் கிடைக்கா ஸ்பெஷலாக அந்த மாதிரி அப்படி பாடின பாட்டு தான் அது. வெரி குட் சாங், ஜாலி சாங், பாடலாம். ரெடி, கூல், பார்க்கலாம். தோஸ்த் படா தோஸ்த் ஃப்ரம் சரோஜா. தோஸ்த் படா தோஸ்த் தோஸ்த் கில்லை வாஸ்த் சொத்து முதல் நாத் சொல்லி கோடி ஏத்து நந்தாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிந்தா ஹோ நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங்கா குறையாது நம்ம ஸ்நேகம் குறையாது நம்ம வேகம் குறையாது நம்ம ராகம் தோஸ்து பட தோஸ்தே தோஸ்து கிள்ளை வாஸ்தே சொத்து முதல் நார்த்தே சொல்லி கொடி ஏத்து இளைய நதி திரண்டு தருகையில் இடையினில் தடைகள் இருந்தால் தகர்வோனில் கூட ஓட்டை உண்டு நமது நட்பில் நாளும் இங்கே ஓட்டை இல்லா கோட்டை இன்று கொசு பட தோஸ்து கிள்ளை வாஸ்தே சத்து முதல் ஆர்த்தே சொல்லி கொடி ஏத்து நம்ம ராகம்
அதுக்கில்லை வாஸ்தே சவுத்து முதல் நார்த்தே.